பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதோ, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதோ, கண்ணாடி முன்னாடி பேசுறதோ, காதல் வசப்பட்ட அறிகுறியா? நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடராஜா, சாகா, தில்லுக்கு தொட்டு, இந்த படத்துலலாம் நமக்கு வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணி கொடுத்த சபீர் மியூசிக் டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு. வெல்கம் யூ சார். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ குவாரண்டைன்ல இருக்கீங்க, ஸோ நான் டைரக்டாகவே வந்து கொஸ்டின் போயிருந்தேன். அந்த குவாரண்டைன்லயுமே வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்கீங்க, எழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஸோ இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஐடியா வந்துருச்சு. ஆனால் மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து கொண்டு வந்து அவங்க எல்லாருமே அந்த ஸ்டெப்ஸை பண்ண வச்சு அதை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அது ஐடியா வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம நேரில் பார்க்குறதும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதும் மக்கள் வந்து பல பேர் வந்து பயந்துட்டு இருந்தாங்க இந்த பேண்டமிக் வந்த பிறகு. அண்ட் ஆல்சோ எப்படி சொல்கிறது, ஒரு புரிதல் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் சென்னையில் நடந்த சில விஷயங்கள் வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம டாக்டர்ஸ் வந்து பரி பண்ண விடாமல் பண்ணது, அப்புறம் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் அமெரிக்கன்ஸ் மேலே ஒரு ஹேட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஹார்டிங், சானிடைசர்ஸ் எல்லாத்தையும் போய் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்குறதை விட இன்னும் அதிகமாக வாங்குறது, இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னா அந்த பயங்கிற ஒரு விஷயம், இந்த பேண்டமிக் பயம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த சாங் வந்து நான் கிரியேட் பண்ணேன். அந்த பயத்தை போக்குற அந்த முயற்சியில தான், ஏன்னா இந்த பாட்டில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, தெளிவுண்டு நம்பிக்கை கொண்டு எழுவோம் நாமே, திறமுண்டு தீரமுண்டு எழுவோம் நாமே, அந்த மாதிரி. அதாவது நம்மள்ட்ட தேவையான எல்லா விஷயமும் நம்மள்ட்ட இருக்குது, தெளிவான சிந்தனை இருக்குது, நம்மள்ட்ட திறமை இருக்குது, இந்த மாதிரி ஒரு 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 கஷ்டமான நிலையிலிருந்து மீண்டு வரதுக்கு. அப்ப ஏன் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத கேள்வி கேட்கறதா இந்த பாட்டுடைய ஒரு முக்கிய கரு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு 5 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸும் சரி, டிக்டாக்கும் சரி, யூடியூப் எல்லாமே சேர்ந்து ஒரு டோட்டலாக டிக்டாக்ல உள்ள வியூஸ், ஸ்ட்ரீமிங் வியூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 150,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இட்ஸ் லைக் நல்ல நல்ல ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு கேட்டவங்க எல்லாருமே நீங்கள் சொன்ன விஷயத்தையும் சொன்னாங்க, அதாவது வந்த சாங்ஸில் இந்த சாங் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குதுன்னு சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் இந்த குத்து கானாலாம் இருக்கிறதால. அதே சமயத்தில் லிரிக்ஸும் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட கமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா. ஸோ நாங்கள் வந்து நீங்கள் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடராஜாவோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தீங்க. எனக்கு வந்து தென்பாண்டி சீமேலை சாங்கை போட்டு தான் வந்துட்டு என்னை தூங்கவே வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் மியூசிக்கில் வந்துட்டு எப்படி வந்தீங்க? ஸோ உங்களுக்கு சின்ன வயசில் யார் இன்ஸ்பயர் பண்ணது, ரொம்ப மியூசிக்கில் இன்ஸ்பயர் பண்ணது யார்? ஸோ சின்ன வயசில் வந்து முக்கியமாக இன்ஸ்பயர் பண்ணது என் அண்ணன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ராஜா சரோட பாட்டுலாம் போட்டு அந்த நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு. இதில் இதில் பல்லவி எப்படி இருக்குன்னு பாரு, சரணம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவனத்தை வந்து திருப்புவார். ஸோ அவர் தான் ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது புது புது சாங்ஸ், புது புது ஜான்ரஸ் கேட்க ஆரம்பித்தேன். ராக், ஹிப்ஹாப், ஆர்என்பி அந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஃபைனலாக இங்கே சிங்கப்பூரில் வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன், சூப்பர் சிங்கர் மாதிரி இங்கே வசந்தம் ஸ்தான் சிங்கிங் காம்படிஷன் இருக்குது, அதில் 2005 வந்து நான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் தான் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஃபார்மலாக வந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே நிறைய ஆல்பம்ஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிப்ரான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சாகாவில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது? சகா வந்து என்னோட டைரக்டர் முருகேஷ் வந்து அவர் சென்னையில் தான் இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமாக என்னோடய இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே சொல்லுவார் தட் எல்லாருமே உங்கள் ஃபேன்ஸ், எல்லாருக்கும் உங்கள் சாங்ஸ் பிடிக்கும்னு. அப்போ அவர் ஒரு படம் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அவர் சொன்ன முதல் விஷயம் எல்லார்ட்டையுமே, இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ஷபீர் தான், சிங்கப்பூரில் இப்போ இருக்காரு, ஆனால் அவர் நம்ம கொண்டு வந்து அவர் வந்து மியூசிக் பண்ண வைப்போம் நம்ம படத்துக்குன்னு சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு வந்து கால் பண்ணி என் நம்பரை வாங்கி கண்டுபிடிச்சி கால் பண்ணி நாங்கள் பேசி சென்னை போகும்போது அவரை சந்தித்தேன். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது படிப்படியாக. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஆரம்பித்தோம் ப்ராஜெக்டை. பட் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த விஷயம், அது நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னது, அது அப்படியே
கொடுத்த வாக்க காப்பாத்துனாரு. மறுபடியும் அண்ட்தான் வந்தாரு மியூசிக். அப்புறம் உங்களோட சாங் ஃபர்ஸ்ட் சாங் யாயும் யாயும் சாங் வந்து பயங்கர பாப்புலர், இப்போ நிறைய பேரோட ரிங்டோன்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அந்த லவ் சாங் அப்படின்றது வந்து அப்போ பயங்கரமா பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த சாங்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? சிவகார்த்திகேயன் சார் தான் அந்த சாங்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவரோட ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் நான் சந்திச்சேன், மீட் பண்ணி சாங் போட்டு காமிச்சா, அதுவும் ஆத்தாடின்னு இன்னொரு சாங். அவருக்கு ஆத்தாடி சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி யாயும் விட அந்த இன்னொரு சாங்க்கு தான் இன்னும் நல்லா ரியாக்ட் பண்ணாரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அண்ட் அந்த சாங்கும் நல்லா நல்ல ஒரு அஃப்கோர்ஸ் சக ஆல்பம்னு சொன்னாலே யாயும் தான் நல்லாயிருக்கும் தெரியும். பட் அதுக்கு அடுத்த சாங் வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு ஆத்தாடி கூட படம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். பட் யாயுமோட ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்து ஐ திங்க் லிரிக் அண்ட் மியூசிக் வீடியோ சேர்ந்து 84 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிருக்குது. ஒரு புது மியூசிக் டைரக்டர், புது டைரக்டர், புது ப்ரொடக்ஷன், யூனோ அப்கமிங் ஹீரோஸ் வச்சு பண்ண படம் வந்து இவ்வளோ ஒரு சாங் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ நடந்தது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங். சார் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு நீயா 2க்கு வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அந்த படம். ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு படம் திருப்பி வரப்போகுது அப்படிங்கும் போது நம்ம நீயா 2ல ஒர்க் பண்றோம். ஏன்னா அந்த ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் சாங் வந்துட்டு பயங்கரமான பாப்புலர். அது இப்போ இப்பவுமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த படத்தை நம்ம வந்து திருப்பி வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும் போது அதுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணீங்க நீங்க? ஸோ ஐ திங்க் நீயா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது அந்த டைம்ல கிராஃபிக்ஸ் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் இந்த டைம்ல வந்து பாகுபலிலாம் பார்த்த பிறகு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்டாரி பொறுத்த வரைக்கும். ஸோ அது நம்ம கிட்ட வந்து கதை எப்படி வருது, அதுக்கப்புறம் கதை வந்து எப்படி எடுக்கப்படுதுங்கிறது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ டைரக்டர் வந்து சொன்னப்ப நம்ம வந்து நினைக்கிற விஷயம் வந்து ஓகே இந்த ரெஃபரன்சஸ்லாம் சொல்றாங்க அப்போ படம் வந்து இப்படி தான் வரும்னு நினைச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதே சமயத்தில் வந்து ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் படம் வந்த பிறகு எனக்கு புரியல. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஃப்ராங்கா சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒட்டலைன்னு சொன்னேன் படம் பார்த்த பிறகு. அப்போ டைரக்டர் சொன்னார் இந்த மாதிரி இல்லை இது பிஎன்சிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு கருத்து சொல்லும் போது நம்ம அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது, உண்மையிலும் நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் நான் சொன்னேன் ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பெரிய சேலஞ்ச் என்னன்னா ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ரெஷருங்கிற விஷயம் ஓகே இருந்துச்சு. ஆனால் ஒரே ஜீவன் மட்டும்தான் ரீமேக், எனக்கு பெருசாக ரீமேக்கில் வந்து பெரிய உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரிஜினல்ஸ் பண்ணுறது தான் எனக்கு எப்போதுமே விருப்பம். ஒரு நல்லா பண்ண ஒரு விஷயத்தை வந்து இப்போ யாயும் வந்து அதுவும் ஒரு ரீஇன்டர்பிரிட்டேஷன் தான், ரீமேக் கிடையாது. ஆனால் அது குறுந்தொகையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை. ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு பழங்கால சங்ககால கவிதையை எடுத்து நாம் வந்து ஒரு இசை கொடுத்து அதை வந்து மறுபடியும் ஒரு உயிர் கொடுக்கோங்கிறது வேறு விஷயம். ஆனால் இருக்கிற ஒரு சாங்கை ரீமிக்ஸ் பண்ணுறதோ ரீமேக் பண்ணுறதோ வேற ஒரு விஷயம். ஸோ எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அது வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பித்து பின்னாடி சொன்ன விஷயம், இந்த பாட்டு வந்து ரீமேக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அதை சொல்லல என்கிட்ட. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் ஏற்படும் போது சரி நம்ம இது நம்ம வேலை தானே, நம்ம பொறுப்பு, நம்ம பண்ணி கொடுக்கணும் ப்ரொடியூசர்ஸ்க்கு டைரக்டருக்குன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆல்சோ நீயா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அந்த ஆல்பம் வந்து கம்ப்ளீட்லி என்னுடைய ஆல்பம்னு சொல்ல முடியாது. தொலைகிற சாங் வந்து ஓகே அது கண்டிப்பாக என்னுடைய சாங். பட் மற்ற எல்லா சாங்ஸுமே கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து என்கிட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும். அதனால் அவங்களுடைய விஷனை வந்து உணர்த்துற ஒரு ஆல்பமாக நீ அமைஞ்சது. அதில் ப்ராபப்ளி தொலைகிறங்கிற அந்த ஒரு சாங் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய முழுக்கன்னு சொல்ல முடியாது, என்னுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி நீயா எனக்கு. நீயா டூ. ஸோ இன்னொன்று வந்துட்டு என்னன்னா நீங்க பாடவும் செய்வீங்க, அதனால கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு ஒரு சாங் பாடுங்க. ஸோ கடாரம் கொண்டான் படத்துலயுமே வந்து நீங்க ஸ்ருதிகாசன் கூட சேர்ந்து நீங்க ஒரு சாங் பாடியிருக்கீங்க. அது மாதிரி நிறைய பாடல் வந்துட்டு நீங்க தான் பாடினதுனே தெரியாம நிறைய பாடல் இருக்கு. அதுல வந்துட்டு நீங்க உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு எனக்கு நான் பாடின பாட்டுலயே ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி உங்களுக்கு எதுவாக அதை கொஞ்சம் எங்களுக்காக பாடி காட்டுங்க. ஓகே இது நான் எழுதி இசையமைச்ச பாட்டு, இது நான் பாடின பாட்டு, அதான் இப்ப நான் உங்களுக்காக பாடுறேன். ஓகே ஓகே. பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதோ, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதோ, கண்ணாடி முன்னாடி பேசுறதோ, காதல் வசப்பட்ட அறிகுறியா,
அப்புறம் இந்த சாங் வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலி நீங்க பாடினதுன்னு தெரியாது, பட் எனக்குமே வந்துட்டு இந்த சாங் வந்த புதுசுல நான் போயிட்டு இந்த சாங் வந்து அடிக்கடி கேட்போம். ஸோ எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்க சாங்கா இருக்கு. ஸோ உங்களோட பிளேலிஸ்ட்ல இந்த சாங் தான் எனக்கு வந்துட்டு அதிகமா நான் கேட்கறேன், இந்த மியூசிக் டைரக்டரோட தான் வந்துட்டு நான் இப்ப அதிகமா கேட்டுட்டு இருக்கேன்னா உங்க பிளேலிஸ்ட்ல யாரோட இருக்கு? இப்ப அதிகமா கேக்குற சாங்னா ஒரு பேண்ட் ஹயத்திஸ் கயோட்டின்னு சொல்ற ஒரு பேண்ட், அவங்க சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து எம்எஸ்வி சரோட சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், முல்லை மலர் மேலே அண்ட் மயக்கமா கலக்கமா, பழைய சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்ல இவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் யாரு? எல்லாருமே இப்ப நிறைய பேர் எல்லாருமே நல்லா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்ன மாதிரி கிடையாது. இப்ப வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய ஒரு ஒரு சவுண்ட் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சாம் சிஎஸ் நல்லா பண்றாரு, ரீ ரெக்கார்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஜிப்ரான் சொல்லவே தேவையில்ல, இப்ப ஒரு நல்ல ஒரு 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 லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாருமே அனிருத், ஹிப்ஹாப் தமிழா இப்போ வந்து எல்லாருமே, நிவாஸ் கே பிரசன்னா, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய மியூசிக் டைரக்டர்ஸ். அண்ட் நிறையா சாங்ஸும் நல்ல சாங்ஸும் காணாமலும் போயிடுச்சு, ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்ல சாங்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் நிமிர் படத்தில் வந்து கீதார கிளின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சாங் இருக்கும், தர்புகா சிவா பண்ண சாங் நினைக்கிறேன். அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஏன்னா சப்ளை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் இப்ப ஒரு சின்ன ஒரு 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 சவால். சோ உங்களுடைய நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க கையில, அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? சோ அடுத்து வந்து இப்ப எழுவும் பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். சோ இண்டிபெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் இபின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றேன், அது எண்ட் ஆஃப் ஜூன் ரிலீஸ் ஆகும். அண்ட் படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து அருண் விஜயோட 30வது படம், ஜிஎன்ஆர் குமரவேலன் இயக்குறாரு சினம். அந்த படத்துடைய வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, டப்பிங் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் முடிச்சிருவோம். அண்ட் தெலுங்குல வந்து 2வது படம், நாகார்ஜுனோடைய நெஃப்யூ சுஷாந்த் நடிக்கிறாரு, ஹீரோவா லான்ச் ஆகுறாரு அந்த படம். கண்டிப்பா இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய படங்களோட வாய்ப்பு கிடைக்கணும், உங்களுடைய சாங்ஸ் தொடர்ந்து வந்துட்டு எங்களுடைய பிளேலிஸ்ட்லயே இருக்கணும், அடிக்கடி வந்துட்டு உங்க சாங்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.